மகாஜனங்களே, உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் N4. இந்த படத்துல மைக்கேல் தங்கதுரை, கேப்ரில்லா, அப்சல் அமீது, வடிவுக்கரசி, வினுஷா, அழகு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நிறைய புதுமுகங்க நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு திவ்யங், இசை பாலசுப்ரமணியன், இயக்கம் லோகேஷ் குமார். இந்த படத்தோட தயாரிப்பு தர்மராஜ் பிலிம்ஸ், பியாண்ட் த லிமிட் கிரியேஷன்ஸ். N4னா என்னன்னா, சென்னை மீன்பிடி துறைமுகம் காசிமேடு காவல் நிலையத்தோட பேரு தான் N4. படத்தோட கதை N4 காவல் நிலையத்தையும் அதை சுற்றியும் தான் நடக்குது. வடசென்னை சம்பந்தப்பட்ட கதைனால வெறும் குற்ற பின்னணி மட்டும் காமிக்காம அங்கே இருக்கிற மக்களோட யதார்த்த வாழ்க்கையை இயல்பாக படம் பிடிச்சிருக்காங்க. அந்த லவ்வை அழகாக காமிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், நடிகர் நடிகர் தேர்வுக்கு ரொம்ப சூப்பரான ஆட்களை தேர்ந்தெடுத்து போட்டதுக்காகவே நம்ம இயக்குனர் லோகேஷை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஐ லைக் இண்டியா. படத்தில் கதை என்னென்னா, காசிமேட்டில் இருக்கிற வடிவுக்கரசி நாலு அனாதை பசங்களை வளர்க்குறாங்க. மைக்கேல், கேப்ரில்லா, அப்சல், வினுஷா. இதில் மைக்கேல் கேப்ரில்லா ஒரு ஜோடி, அப்சல் வினுசா ஒரு ஜோடி, ஒரே லவ்ஸுங்க. இவங்க நாலு பேர் வாழ்க்கையில் இன்பம் துன்பம், இரவு பகல், கஷ்டம் நஷ்டம் அப்படி மாறி மாறி வந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் ஆட நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது அப்படின்னு நினச்சி இவங்க பீச்சில் மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க சந்தோஷமாக. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம். எல்லாரும் சாக்கு, ஆடியன்ஸ் சாக்கு, ஆப்ரேட்டர் சாக்கு, ஏன் நான் கூட சாக்கு ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தா ஒரு துப்பாக்கி குண்டு வினுசாவை வந்து தொலைச்சிடுச்சிங்க. ஒரு பிளட்டுக்கும் வினுசாவை ஆபத்தான கண்டிஷனில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. யார் வினுசாவை சுட்டது, யார் அந்த படவா ராஸ்கோலு அப்படின்னு மைக்கேலும் ஆப்சலும் ஒரு பக்கமாக தேடுறாங்க. இதுக்கிடையில் காசிமேடு காவல் நிலைய அதிகாரிகள் அவங்க இன்னொரு பக்கமாக போய் தேடுறாங்க. இதுக்கு நடுவில் வினுசா ஆபத்தான கண்டிஷனில் ஆஸ்பத்திரியிலேருந்து பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் இப்படியே போயிருந்துருக்கலாங்க, ஆனால் நடுவில் இன்னும் சில கேரக்டரை படத்தில் சொருகி அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்களோட ஓரிஸ் இதையெல்லாம் திணிச்சதுனால திரைக்கதையில் சுவாரஸ்யம் கம்மியாயிடுது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கோ. படத்தில் இவங்க தாங்க மெயினு, இல்லை இல்லை அது அவங்க தாங்க மெயினு. ஐயோ, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் படத்தில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து அது அப்படி போய், ஐயோ படத்தில் யார் முக்கியன்னு சொல்ல முடியலைங்க. நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரா அனுபமா குமார், அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி. பணக்கார நண்பர்கள், அவரை சுற்றி இருக்கிற போதை நண்பர்கள்னு இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரிங்க. இதில் ஒரு லவ் ஸ்டோரிங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி, ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரிங்க, ஆனால் எல்லாம் ஒரே ஸ்டோரிங்க. படத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி கதாபாத்திர தேர்வு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களும் நடிப்பை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வடிவுக்கரிசி அம்மா ரொம்ப அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கீங்கம்மா. நானும் சிகப்பு ரோஜாக்கால்லேருந்து பார்த்துட்ருக்கேன், உங்களோட நடிப்பு சூப்பருங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டராக நடித்த அனுபமா குமார், நேர்மை தவறாத போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போதும் சரி, பையனோட ஆப்ரேஷனுக்கு கையில் காசு இல்லாமல் தவிக்கும் போதும் சரி, சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறீங்க. ஐ லைக் இட். உங்கள் நடிப்பு நல்லா இருந்துச்சு. படத்தில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா காசிமேடு துறைமுகத்தையும் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியலையும் அழகாக படம் பிடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் திவ்யங். ஐ அப்ரிசியேட் யூ. படத்தில் ஆரம்பத்தில் வர்ற கானா பாட்டிலையும் திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசையும் அமைக்கிறதுல நம்ம இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியம் பூந்து விளையாடி இருக்கிறாரு. நான் கூட இசை போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நின்று கோரி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஐ லைக் இட் பாலு. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டியிருந்தா 2.5 மணி நேரம் போனதே தெரிஞ்சிருக்காதுங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயோன்னு வாங்க, N4 வரைக்கும் பாயாதா பாஞ்சுடுச்சு. தப்பு பண்ணவங்களாம் தண்டிக்கப்படவும் இல்லை, தப்பே பண்ணாத ஒரு அப்பாவியோட உயிர் போயிடுச்சு. மொத்தத்தில் இந்த N4 பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். அட வாங்க நம்ம இன்னொரு பக்கம் போவோம். அடுத்த பட விமர்சனத்தில் சந்திப்போம்னு சொல்ல வந்தங்க மகாஜனங்களே. இது உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனம். மீண்டும் உங்களை அடுத்த படத்தில் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கவுண்டமணி தினேஷ். நன்றி, வணக்கம்.